போர் நடக்குது, தெற்கு காசா பக்கம் போயிடுங்க, வடக்கு பகுதியில் இருக்காதிங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேல் பதிவு செஞ்சது. அதை நம்பி தெற்கு காசாவுக்கு போனவங்க மேலே தான் இப்போ இஸ்ரேல் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போது சலா அல்தின் அப்படிங்கிற அந்த ரோடு, அது காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே இஸ்ரேலுடைய டாங்கிகள் உள்ளே போகுது. அந்த டாங்கிகள் போயிட்டு இருக்கும்போது பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த டாங்கிகள் மீது கல்லை விட்டு எறிகிறாங்க. என்னடா அது கல்லுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த டாங்கியில் இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் டாங்கி தொடர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டுருக்கு அதிகமாக. பகலில் உள்ள என்றாகிறவங்க நைட்டு மறுபடியும் தங்களுடைய இருப்பிடத்துக்கு, அதாவது இஸ்ரேல் எல்லைக்குள்ளேயே போயிடுறாங்க. இதுதான் இஸ்ரேல் இராணுவம் கடந்த 4 நாட்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல். பகலில் உள்ளே போயிட்டு திரும்பி நைட்டு வந்து அவங்களுடைய தளவாடத்துக்கு திரும்பி வரும்போது அங்கே இஸ்ரேல் இராணுவம் கழிவு நீரை தெளிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. அந்த கழிவு நீருக்குள்ள என்ன இருக்குது, என்ன மாதிரியான கழிவு நீர் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. இன்னொரு புறம் நெதன்யாகு 3 டைப் ஆஃப் அட்டாக்கை வந்து இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் 3வது டைப் ஆஃப் அட்டாக்கை வந்து நாங்கள் தொடங்கிட்டோம். 1st டைப் ஆஃப் அட்டாக் வந்து பிளாக் பண்ணுறது. ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு பெரிய குளம், அதுதான் வந்து பாலஸ்தீன் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அந்த குளத்துக்குள்ளே மக்கள் இருக்காங்க, குளத்துக்கு மேலே தண்ணி இருக்கிற ஏரியாவில், அதுக்கு கீழே மண் இருக்கும், அந்த மண்ணுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கும். இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் இந்த ஹமாஸ் படையினர் உள்ளே இருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கிற ஏரியா பகுதியில் நம்ம மக்கள் இருக்காங்க. இப்போது இந்த குளத்தை சுற்றி வந்து இஸ்ரேல் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு குளத்துக்கு மேற்பகுதியில் இருந்து அட்டாக் பண்ணுது. எல்லா மக்களையும் ஒரு இடத்துல குவிச்சு அந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறது தான் இஸ்ரேலுடைய பிளான். இதைத்தான் வந்து ஜினோசைடு, இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை எர்டகன் வந்து பயன்படுத்துகிறாரு, துருக்கியினுடைய அதிபர். அப்போது அண்டர் கிரவுண்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் படையினரை இஸ்ரேலால் எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால், இந்த அண்டர் கிரவுண்டு மெட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயமே 2021 உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக சொன்னது யார் அப்படின்னா, இஸ்ரேல் கிடையாது, மொசாட் கிடையாது, ஹமாஸினுடைய உறுப்பினராக அங்கத்தினராக இருக்கக்கூடிய யக்யா சின்வார் அப்படிங்கிறவர் தான். இந்த யக்யா சின்வார் அப்படிங்கிற நபர் தான் உலகத்துக்கு இந்த மாதிரியான மெட்ரோ வந்து நாங்கள் 300 மைல்ஸுக்கு போட்டு வச்சுருக்கோம் காசா ஏரியாவில் இருந்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு டைம் உலகத்துக்கு சொல்கிறாரு, இஸ்ரேலுக்கும் அறிவிப்பாக கொடுக்குறாரு. இந்த 2021 தான் அவங்களுக்கான அந்த 8 வருட கட்டமைப்பு, டனல் கட்டமைப்புங்கிறது முடிஞ்சிருக்கு. 8 இயர்ஸாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதைத்தான் ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சதற்கு பிறகு, அந்த கட்டுமானம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு, சின்வார் அறிவித்ததற்கு பிறகு தான் இஸ்ரேலுக்கே அது தெரிய வருது. இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஹமாஸினுடைய அதை வழிநடத்தக்கூடிய ஒரு நபரே வந்து அறிவிக்கிறார்னா அந்த டனல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த கட்டமைப்பை உடைக்க முடியாதுங்கிறதுனால தான் அந்த அறிவிப்பையே அவர் கொடுக்குறார். இப்போது இஸ்ரேலால் அந்த சுரங்கப்பாதைகளை அழிச்சிட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அமெரிக்காவினுடைய உதவியோட அவங்க புதிதாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் தான் ரசாயன ஸ்பாஞ்ச் வெடிகுண்டுகள். எப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட சிறந்த விலைகள் மாதிரி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கான நுழைவாயில்னு ஒன்று இருக்கும்ல எல்லா இடங்களிலையும், அந்த நுழைவு வாயில்களை நம்ம அட்டாக் பண்ணுவோம். எப்படி, சிமெண்ட் போட்டு பூசிடலாமா அப்படின்னு கேட்டால், அதைத்தான் இஸ்ரேல் செய்ய போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரசாயன குண்டுகளை வந்து டைரெக்டாக ரசாயன ஸ்பாஞ்ச் வெடிகுண்டுகள்ங்கிறாங்க, அதை ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா உள்ளே அடிக்க போகிறாங்க. எந்த வழியோ அந்த வழியை வந்து அடிக்க போகிறாங்க. அது என்ன பண்ணுமா, ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த எம்சீல் பயன்படுத்துவோம்ல, குழாயெல்லாம் அடைக்கிறதுக்கான எம்சீல் கான்செப்ட். ரெண்டு பகுதி இருக்கும், ஒன்று பிளாக்கு ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து வந்து நம்ம பிசைஞ்சு அதை தண்ணி வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம அடைச்சிருவோம். அதுக்கு பேர் தான் எம்சீல். ரெண்டு மெட்டீரியல் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து வச்சு அடைச்சிருவோம். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட்னா, இவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரசாயனத்தை வந்து உள்ளே கொடுத்து அந்த நுழைவாயில் அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை
செய்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுடைய இராணுவ பேச்சாளர் அட்மிரல் ஹதாரா அப்படிங்கிற நபர் வந்து உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக அறிவிக்கிறார். பட் இது வந்து பாசிபிளாக என்ன அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சு போகுது. ஏன்னா அதனுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும்ல. ஹமாஸினுடைய சுரங்கங்கள் வந்து தாக்கப்படுதா இல்லை அது மூடப்படுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு தெரிய வரும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து நிறையா ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நிறையா எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை ஹமாஸ் வெளியிடுறாங்க. அதில் ஒரு பகுதியாக வந்து இன்னொரு புறம் என்னென்னா, ஐடிஎஃப்னுடைய லெட்டர் ஒன்று, அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதை ஹமாஸுக்கு அனுப்புகிற மாதிரியான வீடியோ ஒன்று, அது யார் வெளியிடுறான்னா, டிபிஎன் இஸ்ரேல் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து, இஸ்ரேலுடைய அங்கீகரிக்கப்பட்ட யூடியூப் சேனல்லேருந்து வெளியிடுறாங்க. அதில் ஒருத்தர் இராணுவ வீரர், இஸ்ரேல் இராணுவ வீரர் இராணுவ உடை தரித்து அவர் பேசக்கூடிய காட்சி என்னென்னா, ஹமாஸுக்கு வந்து இந்த லெட்டர் வந்து நாங்கள் எழுதுகிறோம், உடனடியாக சரணடையணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செய்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. ஒரு இப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது யுனைடட் நேஷன்ஸ், அதுக்கப்புறம் நெதன்யாகு சார், இந்த பக்கம் வந்து ஹமாஸ் இப்படி இருக்கும்போது வந்து ஒரு இராணுவ வீரர் இந்த மாதிரி சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வெளியிடக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது யூடியூப்பில் பெரிய அளவில் அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இந்த எச்சரிக்கைகள்லாம் ஹமாஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் அவங்க கொடுக்கக்கூடிய தாக்குதல் ரிப்ளை மூலிமா தெரிய வருங்கிற செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதற்கு பிறகு வந்து அல் அசீராவினுடைய லேடி ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க காசாவில் இருந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த அல் அசீராவினுடைய செய்தி சேனல்லையே வெளியாயிருக்கு. அவங்க பேர் வந்து யாம்னா, அவங்க வந்து குடும்பத்தோடு மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னுடைய குடும்பம் மிரட்டப்படுது, ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் 6 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் இந்த காசா பகுதியை விட்டு வெளியேற சொல்கிறாங்க, இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மிரட்டுறாங்க, இந்த இடத்துல நீங்கள் ரிப்போர்ட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய எண்ணப்பாடு அப்படிங்கிறத ஒரு செய்தியாளர் பகிரங்கமாக சொல்கிறார். இது மட்டும் கிடையாது, அலசீனாவினுடைய செய்தியாளர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே மிரட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்கங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஹமாஸினுடைய டெப்டி லீடர் சலியா அல் அராரி அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய வீடு வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிக்குது. நேராக போய் பார்க்கும்போது அந்த மனுஷன் அங்கே இல்லை. ஏமாந்து போன இஸ்ரேல் வந்து அந்த செய்தியை வந்து அவர் இருந்த இருப்பிடத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படிங்கிற செய்தியை மட்டும் வெளியிடுறாங்க. யுஎன் செக்ரட்டரி ஸ்டீஃபன் அப்படிங்கிற நபர், 26 ட்ரக்கில் நாங்கள் வந்து சாப்பாடு உணவுப் பொருட்கள்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அந்த எகிப்தினுடைய எல்லையோர பகுதியில் நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இந்த ட்ரக்கு வந்து யூஸ் ஆகும், மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலைங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. இஸ்ரேலிய டாங்கிகள் மீது அட்டாக் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கோம். இப்போது வெஸ்ட் பேங்கினுடைய டோட்டல் கண்ட்ரோலும் இஸ்ரேலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. மேற்கு கரையை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு உலகின் பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் மேற்கு கரையில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, அந்த செட்டிலர்ஸ் அப்படிம்பாங்க, இஸ்ரேலிருந்து ஒரு மீள் குடியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த மக்கள் எல்லாத்துக்கும் போதிச்சு அவங்களுக்கு வந்து துப்பாக்கிகள்லாம் கொடுத்து பாதுகாப்பாக வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யெல்லோ ஸ்டார், இது ரொம்ப முக்கியமானது, யுஎனில் ஸ்பீச் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது வந்து இஸ்ரேலுடைய நிரந்தர உறுப்பினர், அதாவது ஐநாவுக்கான நிரந்தர உறுப்பினர் கில்லாடு எர்லான், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசிக்கிட்டே இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லோ ஸ்டார் எடுத்து மாற்றுறார். அந்த மாற்றக்கூடிய எல்லோ ஸ்டாரில் வந்து என்னென்னா, நெவர் அகெயின் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது வந்து எங்களுக்கான ப்ரைடு, என்னுடைய தாத்தா பாட்டிகளுக்காக நாங்கள் செய்யக்கூடிய செயல் இது. நெவர் அகெயின் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னா என்ன, டோட்டலாக நாங்கள் இதை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொல்லியிருக்கார். இந்த போரை வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவில் இருக்காங்க. ஆனால் எப்போ ஹமாஸினுடைய கடைசி வீரர் மரணம் வரைக்குமே இந்த போர் நடக்கும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய கூற்று. யுஎன்லேயே அவர் கெத்தாக வந்து அவர் பேசின விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரியாட் அல் மலிகி அப்படிங்கிறவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, நீங்கள் இந்த செட்டிலர்ஸு, வெஸ்ட் பேங்க்கு, இந்த சினாயி, எகிப்து வழியாக வந்து மக்களெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அனுப்புகிறீங்க, உங்களுடைய மக்களை வந்து மீள் குடியேற்றம் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம இவர் இஸ்ரேலுடைய அந்த யுஎனுக்கான நிரந்தர உறுப்பினர் கிலாடு அவர் என்ன தெரியுமா பண்ணார், தான் போட்டிருந்த கண்ணாடியை கழட்டி வச்சார், கழட்டி வச்சுட்டு பின்னாடி திரும்பி பேசிகிட்டு இருந்தார். அதை அல் அசீரா வந்து கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான்
அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தினுடைய முக்கியமான நபர்கள்லாம் பேசும்போது அந்த பேச்சை வந்து கவனிக்க கூட மாட்டார் இந்த நபர். அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம அவர் திரும்பி வேறு வேலைகள் பார்க்குற மாதிரியான சீன்லாம் வந்து அந்த யூஎனில் பேசிகிட்டு இருக்கும். அவர் யாரையுமே மதிக்கிற மாதிரியான சீன் வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தகுந்த ஒரு விஷயம். ஒரு மனுஷன் பேசும்போது எதிர்த்தாப்பில் அவன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு நேயராக ஒரு செய்தியாளராக நம்ம பதிய வேண்டிய தேவை. யூஎன்ஆர்டபிள்யூஏ சீஃப் அவர் பேசும்போதும் இவர் மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ரைட் ஆன்சர், இட்ஸ் நாட் ரைட் டைம் அப்படின்னு நெதன்யாவுக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் செய்கிறது கரெக்டு, ஆனால் இந்த நேரத்தில் அதை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதில் நெதன்யாவுக்கு ஏற்றுப்பாரா? நெதன்யாவுக்கு ரிசைன் பண்ண சொல்லி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது, ஆனால் வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன், போற முடிச்சுட்டு தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுட்டாரு. மொசாட்டுக்கும் அவருக்கு இடையில பிரச்சனைகள் இருந்தாலுமே மொசாட் தனியாகவே தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு, வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்குறா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொசாட் வந்து தனியாக இயங்கிட்டு இருக்குங்கிற செய்தியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. மெக்டொனால்டு என்னன்னா, டொனால்டு அப்படிங்கிறவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். லேபர் கட்சியினுடைய எம்பி, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேரணி நடத்தும் போது இவர் பேசின விஷயங்கள் நிறையா மக்களுக்கு வந்து ஆதரவாக பேசியிருந்தார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக யூகேயில் வந்து ஏகப்பட்ட பேரணிகள்லாம் நடந்தது. அதுக்கு ஆதரவாக இவங்க பேசியிருந்ததுனால 35 எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யூகேயில். இப்படி வந்து உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேரணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லா நாடுகளுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக 57 அரபு நாடுகள் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க. முழுக்க முழுக்க இது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்கள் எழுச்சி போராட்டமாக, நம்ம ஊரில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததோ அது மாதிரியான மக்களுடைய ஸ்பீச், டெய்லி ஸ்பீச்சில் இது மாறி போயிடுச்சு. இப்போது நம்ம ஊரில் கூட வந்து சாதாரண கிராமங்களில் கூட எப்பா பாலஸ்தீன் மக்கள் பாவமாமில், அவங்க விட்டு நிலத்தை தான் வந்து இஸ்ரேல் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம், இப்போ வந்து நிலத்தை கூட அவங்க திருப்பி கேட்கலாம்ல, கேட்கலையாம்ல, நீ வாட்டுக்கு உன் இடத்துல நீ நிம்மதியாக இருப்பா, என் இடத்துல நிம்மதியாக இருக்கேன் சொல்கிறாங்களாம். ஆனால் இவங்க இடத்துக்குள்ளேயே வந்து இவங்க இருக்கக்கூடிய புனித தலமாக இருக்கக்கூடிய மசூதி மேலேயே மசூதிக்குள்ளே நுழையும் போதே வந்து காலில் செருப்போட்டுலாம் வராங்களாம்ல, வீட்டுக்குள்ளெல்லாம் செருப்போட்டு வர்றதே நம்ம அனுமதிக்க மாட்டோம், கோயிலுக்குள்ளே போய் செருப்போட்டு வரலாமான்னு நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னா பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அப்போது நீ இஸ்ரேல் செய்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், யூதர்கள் செய்கிறது தவறு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஊரில் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்கே நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் உடனுக்குடன் செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணப்பாடு. உடல் ஒத்துழைக்காததுனால இதோட நிப்பாட்டுறோம் இந்த எபிசோடை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.